first time experiencing an Hindu festival and Hindu practices, and it has been very nice, very colorful. Hi viewers, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இந்த இவங்க நான் இந்த காலம் எதை பத்தி பார்க்க சொல்லி சொன்ன வேண்டாம். உலக தமிழர்களே வந்துட்டு காவல் இருந்த ஒரு நாள் சொன்னால் அது வந்துட்டு யாழ்ப்பாண நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் நடக்கக்கூடிய மகோற்சவத்தில் வந்துட்டு வேட்ட திருவிழாவில் ஒருமுக திருவிழாவில் வந்துட்டு இன்றைக்கு வந்து நடக்க போது இன்றைக்கு வந்து சிறப்பாக சொல்லி சொன்ன வேண்டாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதாவது வந்துட்டு அந்த உலகத்தையே ஈர்க்கக்கூடிய அந்த காந்தர குரல் வந்துட்டு இன்றைக்கு தான் ஒழிக்க போகிறோம். அந்த நாள் இன்றைக்கு என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் எப்படி உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணி தெரியுமோ அவ்வளோ கவர் பண்ணுறேன். ஏன் சொல்லி சொன்னோம்னா இன்றைக்கு வந்துட்டு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 100,000+ மேலே மீட்பு மக்கள் வந்து இன்றைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதனால் வந்துட்டு நாங்கள் எப்படி வந்து செய்யணுமோ அவ்வளோ செய்யும். சரி, நாங்கள் நான் இந்த காலையில் ரிப்பீட் பார்ப்போம். குதிரையூருக்காக வந்துட்டு முருகன் பள்ளியை வந்து கொண்டிருக்கார். இப்போ முருகனோட சேர்ந்து பார்த்தோம்னா வள்ளி தேவி அணையும் தெரியணும். இதுலேயும் வந்து பார்த்தோம்னா முருகனுக்கு வந்துட்டு ஒரு குதிரையும் வள்ளி தேவி அணைக்கு தலா வந்து 3 குதிரையும் சொல்லி மொத்தமாக அந்த 7 குதிரைகளை வந்துட்டு இன்றைக்கு இந்த ஊரில் நடக்க போகுது. இது வந்துவிட்டார் முருகன். இங்கே வந்துட்டு இப்போ முருகன் பார்க்குறதுக்காக வந்துட்டு இன்றைக்கு வளாக மக்கள் வந்திருக்கலாம். மக்கள் முருகனுடைய சேனையில் வந்துட்டு வேல் தாங்கிய படையினர் இப்போ வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை வந்து பார்த்து கொண்டால் இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் நீளத்துக்கு வந்து இந்த படைகளம் நிற்குது. இப்போ வந்து முருகன் வந்துட்டு தயாராகி விட்ட தன்னுடைய வேட்டு திருவிழாக்காக இனித்தான் வந்துட்டு அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த கட்டியும் சொல்கிறன்ற அந்த நிகழ்ச்சி வந்துட்டு இன்னும் ஒரு வருடத்துக்கு அப்புறம் நடக்க போகுது. இப்போ வந்துட்டு இந்த கிழ நிகழ்ச்சி ஒன்றான கோலாட்டம் வந்துட்டு இப்போ கிழக்கு வீதியில் இப்போ நடந்து கொண்டிருக்குது. இவர்கள்லாம் வந்துட்டு மேற்கு வீதியில் வந்துட்டு ஒயிலாட்ட நிகழ்ச்சியை செய்வீர்கள். அதையும் காத்துன்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு நாங்கள் நிற்கக்கூடிய இடம் வந்துட்டு தெற்கு வீதியில் எப்படியோ போகிறதுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த 1,000,000+ மக்கள் கூட்டம் வர்றதால் வந்துட்டு நாங்கள் இந்த முருகனை கிட்ட போய் பார்க்கலாங்கிறதுக்கு இருந்தாலும் வந்து உங்களுக்காக வந்துட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் வச்சு முருகனுக்கும் இந்த ஊர்வலத்தையும் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு காட்டுறதுக்காக வந்துட்டு நாங்கள் முயற்சிக்கின்றோம். இது அடுத்தடுத்து வந்து பார்ப்போம். நாங்கள் நிற்கின்ற இடம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம். மேற்கு வீதியில் இருக்கக்கூடிய பிள்ளை அவர்கிட்டேங்கிறோம். இங்கே வந்து பார்த்தோம்னா தரியேறி வருகின்ற அழகன் முருகனுக்கான நினைக்க இன்றைக்கு வந்துட்டு 1,000,000+ மக்கள் குவிஞ்சிருக்கிறார்கள். நினைக்கவில்லை இன்றைக்கு வந்துட்டு இப்படி மக்கள் கூட்டம் சொல்லுவாங்க. நாளைக்கு வந்துட்டு சப்பரம் சனிக்கிழமை அதை விட வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அந்த தீர்த்திருவிழா இருக்குது. நினைக்கல தீர்த்திருவிழாக்கெல்லாம் வந்துட்டு 1,00,000+ மக்கள் வரையணும். அதில் வந்துட்டு நாங்கள் எந்த பக்கத்தில் நினைக்கலாமோ சொல்லி தெரியலை. இருந்தாலும் வந்துட்டு முருகனை பார்க்கறதுக்கு அனுப்பிடுவோம்.
அதை விட வந்துட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காகவும் வந்துட்டு நாங்கள் இப்படி முயற்சி செய்வோம். ஸோ அப்படியும் வந்துட்டு உங்களுக்கு காட்டத்தமாக இப்போ நாங்கள் அந்த நிற்கிற இடத்துல வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு முருகன் இடையில வந்துட்டு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர் தூரம் இருக்கு. நீங்கள் நம்மளோட மக்கள்லாம் இந்த மக்கள் அழியை தாண்டி போயிடலாங்கிற கதைக்காக வந்துட்டு ஒரு கரையாக வந்து நிற்கிறேன். பாப்பா அந்த மக்கள் அழியை தாண்டி வந்து முருகன் வருவதையும் அந்த முருகனோடு வரக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சிகளையும் மற்றது பேரிய முழக்கங்களையும் மற்றது சேனா படையையும் மற்றது வந்துட்டு வால் தாங்கிய வெயில் தாங்கிய சேனா படைகளையும் மற்றது கட்டியஞ்சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தையும் வந்துட்டு நம்மளுக்கு காட்டுறதாக இருக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மக்கள் கூட்டம் சில்லும் பிறக்கும்.
இப்பொழுது முருகனைக்கான அந்த கூட்ட மக்கள் கடலை பார்க்கலாம். ரங்கில் அவகாநாயகளை We're from Germany and Italy also. We are volunteering here in Sri Lanka. And today we came to the north to Jaffna. And yeah, it's cool that we can participate the Hindu festival now. Say something. Hello, I'm Carlotta from Germany, and I think the festival right now was really interesting to see. All the people were very, very nice, and it was just a joy to be here. Hello, my name is Flo. I'm from Switzerland, and it was also my first time attending such a festival like this, and I thought that it was a very beautiful experience and everyone was very sweet and nice. Hi, I'm Julia. I'm also from Germany, and I thought it was very nice and the people were all very nicely dressed and was really interesting to watch. Hi, I'm Aileen. I'm from Germany too, and I'm really glad that I could experience something like this. It was a little bit crowded, but at all really nice. Hello, my name is Martina. I'm coming from Italy. It has been a pleasure and an honor to be here tonight. It was my first time experiencing an Hindu festival and Hindu practices, and it has been very nice, very colorful. I really liked all the parade. Very nice. Thank you for letting us stay here. Yes. Yeah, say something. Obviously, I'm from Sri Lanka. These are all from Germany. We are traveling from Goa. We just came to see the Nallur Kandaswamy festival. It's been really nice. I think they all enjoyed it. It's a different cultural experience, and sure we'll be back next year also. Thank you. சாமியின் திரும்பியல. ஆனால் இந்த மக்கள் கூட்டம் வந்து இன்னும் போய் முடிஞ்ச பாடு இல்லை, அவ்வளோ வர மக்கள் கூட்டத்தான் இருக்குது. சரி பார்ப்போம்.